வேதாகம வாசிப்பு. சங்கீதம் 44 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 26 வசனம் வரை. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரம் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாணம் பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று தங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாக வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பல மொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துளுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கையை குறித்து துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகின்றோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்துவிடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை நீட்டிவிடும். ஆமேன். வேதாகம் வாசிப்பு. சங்கீதம் 45 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 17 வசனம் வரை. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுஷரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய
கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்தினாலே ஜெயமாக ஏறிவாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே, கேள். நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற் சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னியைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுகளாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஆமேன்.